கிரியேட்டிவ் ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஹைதராபாதி இரானி சாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹைதராபாதி தம் சாய்ன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல டிகாஷன் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு சோஸ் பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3 கப் தண்ணி சேர்க்க விரும்பலைன்னா 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொதிக்கிற வரைக்கும் நாம் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. ஆவி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மூடியில் உள்ள ஹோலை வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு வச்சு மூடிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு ஒரு 30-35 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நாம் இதில் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இது வந்து நல்லா கொதித்து 1 கப் ஆகிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் வந்து 2 கப் தண்ணி சேர்த்து டிகாஷன் ரெடி பண்ணுறீங்கன்னா இது வந்து 20 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டவ்வில் நாம் வந்து பாலை கொதிக்க வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் வந்து கொதித்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் வந்து உள்ளே எடுத்து போட்டு இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கோவா சேர்த்துக்கலாம். நான் வந்து இனிப்பில்லாத கோவா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோவாக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பால் வந்து கொதித்து நல்லா சுண்டி வரணும். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் வந்து நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள ஏலக்காய் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பாலை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து கொதித்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள் இது வந்து நல்லா வத்தி வந்திருக்கு. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா அரிச்சு வச்சுக்கலாம். இப்போ டிகாஷன் வந்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் இது வந்து கப்பில் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து மொத்தம் 4 கப் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கப்லேயும் 1/2 கப் அளவுக்கு டிகாஷன் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கப்லேயும் நான் வந்து 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து ஆடையோடய சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஹைதராபாதி இரானி சாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.